ஹாய் சிலக்குட்டீஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு நான் கோல்டன் கலர் கிளாத் எடுத்திருக்கேன், ப்ளஸ் வந்து இந்த லேஸ் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் லேஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சில்க் காட்டன் மெரூன் கலர் ப்ளவுஸு. இதுக்காக நான் வந்து லைனிங் வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்லீவ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கோல்டன் கலர் கிளாத் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து 1.5 இன்ச் வந்து வித் இருக்கா மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் பீசஸ் தான் கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். இதை திரும்பவும் 1.5 இன்ச்சஸ் வச்சு நாம் ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்மக்கிட்ட இருக்க எல்லா கிளாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அங்கேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் பாயிண்டில் 2 இன்ச்சஸும் சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கமும் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ரெண்டுத்தையுமே வந்து நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ கர்வாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கர்வாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி ரெண்டு சைடுமே ஈவனாக வரா மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி கோல்டன் கலர் கிளாத் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 இன்ச்சஸ் வந்து சைடில் விட்டுட்டு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏன்னா அது எல்லாமே உள்ளுக்கு போயிடும். ஸோ 2 இன்ச்சஸ் விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்க்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கேப் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரியும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரியும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அட்டாச் பண்ண அந்த மேலே இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லீவில் படாமல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது மேலே லேஸ் ஸ்டட் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். லேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேஸு ஸ்டோன் செயின் கூட வச்சு பண்ணிக்கலாம், பட் லேஸ் தான் இது மேலே வைக்கும் போது அந்த பிசுட்டு பார்க்கும், நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ வந்து நான் டபுள் லேயர் லேஸ் வைக்கிறேன். சிங்கிள் லேயரை விட டபுள் லேயர் வைக்கும் போது இன்னுமே கிராண்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், டபுள் லேயர் வச்சு முடிச்சுட்டேன், எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவே கிராண்டாக இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழேயுமே வந்து டபுள் லேயர் லேஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இன்னமும் கிராண்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடலுக்கு கூட வியர் பண்ணலாம், சூப்பர் கிராண்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா டபுள் லேயர் லேஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு நான் வந்து பீட்ஸ் வச்சு இதில் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ பீட்ஸ் வரும் இல்லையா, இந்த பீட்ஸை வந்து அங்கங்கே வந்து நான் வந்து தச்சுக்க போகிறேன். ஸோ நீங்கள் தைக்கவும் செய்யலாம், இல்லைனா ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஓவரால் அவுட்லுக் வந்து இப்படி தான் வந்திருக்கு, எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ட்ரையாங்கிள் வந்து நம்ம குட்டி குட்டியாக வச்சதுனால நம்ம தூக்கிட்டுலாம் நிற்காது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பீட்ஸ் வைக்கிறதும் வைக்காததும் உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இந்த ஸ்லீவ் டிசைனோட அவுட்லுக் இப்படி தான் எனக்கு வந்துச்சு, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்து. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கான சேனல். ஸோ இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன்ஸை கூட எப்படி கிராண்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.